என் அன்பு பிள்ளையே, எத்தனை சோதனைகள் வந்தாலும் இடர்பாடுகள் ஆங்காங்கே கிடந்தாலும் உனக்குள் மனம் தளராத உழைப்பு ஒன்று இருக்குமானால் உன் எண்ணப்படி நீ உயர்வது நிஜம். அளவுக்கு மீறிய பொறுமை கூட சில சமயங்களில் தோல்வியில் முடியும். அதனால் முடிந்தவரை பொறுமைக்குள், முடியாத பட்சத்தில் துணிந்து நில். அதில் தவறேதும் இல்லை குழந்தையே. உங்களுக்கு யாரும் இல்லை என்று கவலைப்படாதீர்கள். இங்கே இல்லாதவர்களுக்கு ஒரு அழகான உலகம் இருக்கின்றது. காயங்கள் 100 கண்ட பின்பும் சில உறவுகளை உன் மனம் மறப்பதில்லை. காரணம், அவர்கள் மீதான நம் அன்பு பொய்யில்லை என்பதால். வருந்தாதே, விரைவில் உன் கஷ்டங்கள் தீரும். எனது வழியில் நீ நடந்தால் உனக்கு முன்பாக நடந்து வழியை நான் காட்டுவேன். நீ என்னிடம் வந்தால் உனது துயரை நான் நீக்குவேன், உனது துன்பத்தை நான் கரைவேன். நீ என்னை உன்னுடையவனாக நினைத்தால் என்னையே உன்னுள் காண வைப்பேன். உன்னுடைய வாழ்க்கை என்னும் ஓரத்தை என்னிடம் நீ தந்துவிட்டால் இந்த வாழ்வெனும் கடலை கடக்க நான் உனக்கு உதவி புரிவேன். இது உன் தந்தையின் சத்திய வாக்கு குழந்தையே. இதோ நான் உன் வாசலுக்கே வந்துவிட்டேன். உன் கவலைகள் எல்லாம் தீரும் நாள் இந்த நாள். கொக்கு போல் காத்திருக்காமல் சில இடங்களில் மக்கு போல் கடந்து விடுவதே புத்திசாலித்தனம் குழந்தையே. உன் வெற்றிக்கான நேரத்தை நான் குறித்து விட்டேன். இனி கலங்காதே. எல்லாவற்றையும் எல்லோரிடமும் சொல்ல நினைக்காதே. அனைவருக்கும் கேட்க காதுகள் இருக்கும், ஆனால் மனம் இருக்காது. உன் தகுதியை நீ உயர்த்தி கொண்டே இரு. உன்னை விட்டு எவர் விலகினாலும் அது அவர்களுக்கு இழப்பாகவும் பலவீனமாகவும் முடிய வேண்டும். உரிமை உண்டு என நினைத்தாலும் நமக்கு மதிப்பு இல்லை என்றால் விலகி நிற்பதே மிகச்சிறந்த பண்பாகும். என்னையே துணையாக கொண்டு என் மீது நம்பிக்கையாக இருப்பவர்களுக்கு நான் எப்போதும் நியாயத்தை செய்வேன். அவர்கள் இழந்து போன அனைத்தையும் பெறுவதற்கு நான் உறுதுணையாக நிற்பேன். மகளே, உன் கலக்கம் நான் அறிவேன். கவலை கொள்ளாதே. உன்னை அம்மா என்று அழைக்க அழகான குழந்தையை நான் உனக்கு அளிக்கின்றேன். நடப்பதும் நடக்க இருப்பதும் அனைத்தும் எனக்கு நன்றாக தெரியும் குழந்தையே. அனைத்தும் உங்களின் நன்மைக்கே என்பதை புரிந்து கொண்டு அமைதியாக வேடிக்கை மட்டும் பாருங்கள். மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். உன்னை அவமதிப்பவரை கண்டு ஒருபோதும் விரக்தி அடையாமல் இரு. நீ அவர்களை அதிர்ச்சி அடையும் அளவிற்கு அசாதாரண சக்தியுடன் வளர்ந்து அவர்கள் கண்முன் வந்து நிற்பாய். கலங்காதே குழந்தையே. வாழ்க்கையில் சலிப்பும் வெறுப்பும் கொள்ளாதே. மனம் புண்ணாகி போனதே என வருந்தாதே. இதோ என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக் கொண்டு உன் பக்கத்தில் தான் நான் உனக்காக இருக்கின்றேன். மிக விரைவில் உன்னை பொன்னாக்கும் நாள் வந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு பிறவிகளும் கடந்து ஒரு ஆன்மா ஒரு பிறவியில் வீடு பேறு அடைய வேண்டும். அந்த பிறவி அந்த ஆன்மாவுக்கு கடைசி பிறவியாக இருக்கும். அந்த தருணத்தில் நிறைய சோதனைகள் துன்பங்கள் சந்திக்க கூடும். இவைகளை நான் உனக்கு உணர்த்த காரணம், நீ என் பிள்ளை. கவலையை விடு. உன் வழியை வந்த இடம் தெரியாமல் மறைந்து போகும். அழவைக்கும் கவலைகள் 1000 இருந்தாலும் எந்த நிலை வந்தாலும் என்னை வணங்குவதை நீ மறந்ததில்லை. நான் உன்னுடன் இருக்கின்றேன் குழந்தையே. விதியோ பிறர் செய்த சதியோ நானே கதியென வந்துவிட்டார், நான் உனக்கு என்றும் துணையிருப்பேன். பொறுமையோடு இரு. உன் பிரார்த்தனைகள் என்றும் வீணாகாது. உன் வேண்டுதல்கள் நிச்சயம் நிறைவேறும். உன் அம்மா, அப்பா, தெய்வம், குரு என எல்லாம் நான், உன் சாயப்பா தானே சொல்வாய். பிறகு எப்படி உனக்கானதை நான் தர மறுப்பேன்? எல்லாம் தக்க சமயத்தில் உன்னை வந்து சேரும். கவலை கொள்ளாதே. அம்மாவின் திட்டலெல்லாம் குடும்பத்தில் சரியாக வாழ. அப்பாவின் திட்டலெல்லாம் சமூகத்தில் சரியாக வாழ. சந்தேகத்துடன் எதையும் நீ பார்க்காதே. நான் தீங்கு ஏற்படும் எதையும் உனக்கு கொடுப்பதில்லை. உறுதியுடன் இரு. அனைத்து சோதனைகளையும் கடந்து நீ வெற்றி பெறுவது உறுதி தங்கமே. அன்பு குழந்தையே, இதுவும் கடந்து போகும் என்று காத்திருக்காதே. சில பிரச்சனைகளை நாம் தான் கடந்து போக வேண்டும். இல்லையென்றால் அவை நம்மை எங்கேயோ கடத்தி கொண்டு போய்விடும். பகையை வளர்க்காமல் எல்லோரிடமும் பொறுத்து போகின்றவர்களுக்கு இங்கு கோமாளி என்ற பெயர் கிடைக்கின்றது. நேர்மையாக குணம் கொண்டவர்களுக்கு என்றுமே இந்த உலகில் மதிப்பு இல்லைதான். ஆனால் நிச்சயமாக உங்கள் நல்ல மனதிற்காக அந்த இறைவனின் பரிசு கிடைக்கும். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற சிந்தனை உனக்குள் வந்துவிட்டாலே பொறுப்பு என்பது தன்னாலேயே அமைந்து விடுகின்றது. லட்சியம் என்ற ஒன்று எதுவும் இல்லாதவன் இந்த உலகை ஜெயிக்க தகுதி இல்லாதவன். பயம் வேண்டாம். தியானம் வாழ்வில் இருந்து விடுபடுவது அல்ல, தியானம் வாழ்விற்குள் நுழைவது. நிகழ்ந்ததை மறக்க முடியாது,
நிகழ்வதை தடுக்க முடியாது, நிகழப்போவதை நிறுத்தவும் முடியாது. ஆனால் அனைத்தையும் முன்னால் கடந்து போக முடியும். ஏழு வகை நற்குணங்களை சொல்கின்றேன் கே. ஏழ்மையிலும் நேர்மை, கோபத்திலும் பொறுமை, தோல்வியிலும் விடாமுயற்சி, வறுமையிலும் பரோபகாரம், துன்பத்திலும் மனோபலம், செல்வத்திலும் எளிமை, பதவியிலும் பணிவு. மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைத்தாலும் அதற்கு நாம் பொறுப்பல்ல. ஆனால் அவர்கள் நம்மை பற்றி எப்படி நினைக்க வேண்டும் என்பதற்கு முழு பொறுப்பு நாம் தான். கோபம் என்பது கொடிய அமிலம். அது விழும் இடத்தை விட இருக்கும் இடமே பெரிதும் நாசமாகும். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன். பிடித்த உறவானாலும் பிடிக்காத உறவானாலும் எல்லோருடமும் சிரித்து பேசுங்கள், சிந்தித்து பேசுங்கள், தாழ்த்தி மட்டும் பேசாதீர்கள். ஒருவர் செய்த நன்றியை நினைத்து பார்ப்பவன் நன்றியுள்ள மனிதனாகின்றான். அவனை கடவுள் ஒருபோதும் கைவிடுவதில்லை. நம்பிக்கை இருந்தால் மட்டும் போதாது, துணிவும் துடிப்பும் இருந்தால் மட்டுமே வாழ்வில் எதையும் சாதிக்க முடியும். அமைதியை விட மகிழ்ச்சியானது வேறு எதுவுமே இல்லை குழந்தையே. எதையும் மனம் விட்டு பேசாதவரை எல்லாமே மன அழுத்தமே. மனிதர்களின் புத்தி இரண்டே விதம்தான். தேவை என்றால் தேன் மாதிரி பேசுவார்கள், தேவை இல்லை என்றால் தேல் மாதிரி கொட்டி விடுவார்கள். செய்யும் வேலையை மகிழ்ச்சியாக செய்தால் வெற்றி மேல் வெற்றி உங்களை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். சில மனிதர்களின் எதிர்பார்ப்பால் தான் இன்று பல மனிதர்களுடைய வாழ்க்கை வெளிச்சமாகி இருக்கின்றது. தனக்குள் திறமையை தானாக யாரும் உணர்ந்ததில்லை. வந்த பாதையை மறக்காமல் இரு, போகும் பாதை தெளிவாக இருக்கும். என் தங்கமே, உன்னை விட்டு சென்றவர்கள் ஏதாவது ஒரு வேளையில் உன் இழப்பை கண்டிப்பாக புரிந்து கொள்வார்கள். அதற்காக நீ அவர்கள் மாதிரியே நடந்து கொள்ளாதே. ஏனென்றால் நீ என் குழந்தை. மற்றவர்களை நேசிக்க மட்டும் செய், மற்றவற்றை என்னிடம் விட்டுவிடு, நான் பார்த்துக் கொள்கின்றேன். எந்த சிக்கலும் உன்னை சிதைக்க வந்ததல்ல, உன்னை செதுக்க வந்ததே. உன் இதயம் என்னிடம் பல விஷயங்களை சொல்கின்றது. எனக்கு தெரியும், உன்னை நீயே கஷ்டப்படுத்தி கொள்ளாதே. ஏமாற்றி வாழ ஆயிரம் வழிகள் இருந்தாலும் எல்லா கஷ்டங்களையும் தாண்டி ஒருவன் நேர்மையாக இருக்கின்றான் என்றால் வாழ்க்கையில் நாமும் ஒரு நாள் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்கின்ற நம்பிக்கை தான். பணிந்து போ, உன் தகுதியை உயர்த்தும். துணிந்து போ, உன் திறமையை உயர்த்தும். தர்மம் செய்யும் ஒருவனால் அதிக சொத்து சேர்க்க முடியாது. சொத்து சேர்த்தே வாழ்ந்தவனுக்கு எப்பொழுதும் தர்மம் செய்ய தோணாது. அனுபவித்த துன்பங்களை மறந்துவிடு. அனுபவம் அளித்த பாடங்களை ஒருபோதும் மறந்து விடாதே. பொய்க்கு பல வழிகள், உண்மைக்கு ஒரே வழிதான். நீ நீயாக இரு. அவமானங்களால் மட்டுமே வாழ்க்கையில் அதிக தெளிவும் கிடைக்கும், சிலரை புரிந்து கொள்ளவும் முடியும். உண்மையாயிரு, ஆனால் உயிராயிருக்காதே. யார் எப்போது எப்படி மாறுவார்கள் என்று தெரியாது. உலகம் போலியானது குழந்தையே. உனக்கு தீங்கு செய்யும் பகைவர்களை உன் எண்ணத்தில் சிம்மாசனம் இட்டு அமர வைக்காதே. அது உன்னை நீயே அழிக்கும் செயலுக்கு சமம். அதற்கு பதிலாக ஆண்டவனை மனதில் அமர்த்து. தியானத்தின் துணை கொண்டு உன் எண்ணத்தில் உள்ள பகையை தூக்கி எறி. உன்னை பொறுத்தவரை உன் எதிரிகள் தொலைந்து போனவர்கள். அவர்களை பற்றி ஒருபோதும் நினைக்காதே. கடவுளிடம் ஒப்படைத்துவிடு, அவர் பார்த்துக் கொள்வார். இழந்ததை நினைத்து வருந்தாதே. எதை நீ இழந்தாயோ அது இன்னொரு வடிவில் உன்னை நிச்சயமாக வந்து சேரும். உனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்னை நினைத்து பார். நீ பிரச்சனைகளை கடந்து வருவார். தயாராக இரு. நீ நினைத்தது விரைவில் நடக்கும். நான் நடத்தியே தீருவேன் குழந்தையே. என் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையால், உனது உறுதியான பக்தியால் வேண்டிக் கொள்ளும் அனைத்தும் உனக்கு கிடைக்கும் என்பதை அறிந்து கொள். கிடைக்க தாமதமாகலாம், ஆனால் தப்பாது தங்கமே. எப்போதெல்லாம் நம்பிக்கையை இழக்கின்ற நேரம் வருகின்றதோ அப்போது எல்லாம் என்னை மனதில் நினைத்துக் கொள். என்மேல் பாரத்தை போட்டு உனது இலக்கை அடைவதற்கான செயலை துவங்கு. உன் பக்கத்தில் இருக்கின்ற நான் அதற்கு மேல் ஆக வேண்டியதை பார்த்துக் கொள்கின்றேன். நீ உயிராய் நேசித்த உறவு உன்னிடம் வந்து சேரும் நேரம் இது. உன் கையில் கொடுத்து உன்னை மகிழ்ச்சி பொங்க வைக்கப் போகின்றேன். இது உன் தந்தையின் சத்திய வாக்கு குழந்தையே. பிறரை பற்றி தெரிந்தென்ன பயன், உன்னை பற்றி புரிந்து கொள், அதுவே ஞானம். உனக்குள் இருக்கும் பயம் உன்னை கொன்றுவிடும். உனக்குள் இருக்கும் துணிவே உன்னை வாழ வைக்கும். அனைத்தும் உனக்குள்ளேயே உள்ளது குழந்தையே. நானே கதியென்று இருக்கும் உன்னை நான் எப்படி ஏமாற்றுவேன்? கலங்காதே. உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் உன் சாயப்பா நான் நிறைவேற்றி தருவேன். நீ நீயாக இரு. உன் சுயமரியாதையை இழந்து அடுத்த அவரிடம் பணிந்து போவதற்கு என்றும் உனக்கு அவசியம் இல்லை. உன்னை புரிந்து கொள்பவர்கள் மட்டும் உன்னை சுற்றி இருந்தால் போதுமானது. உன்னை குறை கூறுபவர்களின் பேச்சை
மனதில் ஏற்றிக்கொண்டு அதை மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாமல் அவர்கள் எவரும் உன் வாழ்க்கையில் பயணிக்கப் போவதில்லை என்பதை புரிந்து மகிழ்ச்சியாக இரு. நீயாக இரு. உன் வழியை அடைத்தவர்கள் வியக்கும்படி உனக்கு பல வழிகளை நான் காண்பிப்பேன். உன் வாழ்க்கையை நான் எழுதிவிட்டேன். அதை யாராலும் மாற்ற முடியாது. நடப்பது நடக்கட்டும். நீ அமைதியாக இருந்து வேடிக்கை மட்டும் பார். நான் சொல்வதை நீ மட்டும்தான் நம்பியிருக்கின்றாய். உன் வீட்டில் இன்னும் நம்பிக்கை வரவில்லை. அதற்குத்தான் இந்த மாதிரியான வேலைகளை செய்து உன் நம்பிக்கையை அதிகப்படுத்தியது போல் அவர்களையும் நம்ப வைப்பதற்குத்தான் இந்த லீலைகள் எல்லாம். நீ என் பூஜையை மட்டும் பார். மற்ற வேலைகளை உனக்காக நான் பார்க்கின்றேன். பதவியார், பணத்தார், மொழியார், ஜாதியார் உன்னை அடையாளம் காட்ட நினைக்காதே. உன்னுடைய நற்குணத்தார், நற்பண்பார் உன்னை உலகுக்கு எடுத்துக்காட்டு. ஆணவம் இன்றி நடந்து கொள். அறிவிழந்து செயல்படாதே. நான் இருக்கின்றேன். கலங்காதே. கைவிட மாட்டேன். என்னை சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன். நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய். அதற்கு உன் தந்தையாகி இந்த சாகி பொறுப்பு. உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் தங்கமே. நீ இனிமேல் கவலை கொள்ளாதே. கஷ்டம் தரும் நிலைகளையெல்லாம் உடைத்து சுக்குநூறாய் தகர்த்தெறிந்து உன்னை உனக்கே புதிதாய் தோன்ற வைப்பேன். புதிய வாழ்க்கையை புது புத்துணர்ச்சியுடன் நல்ல எதிர்காலத்தை நீ பெறுவாய். என் தங்கமே, உன் காத்திருப்பு என்று வீண் போகாது. உனக்கானதை உன்னிடம் நான் நிச்சயமாக சேர்ப்பேன். நான் உனக்கான எல்லா தேர்வுகளும் வைத்து அதில் உனக்கான மாற்றத்தையும் பக்குவத்தையும் கொடுப்பேன். என்னை நம்பு. நம்பி காத்திரு. உனக்கான பொக்கிஷங்கள் நிச்சயமாக உன்னை வந்தடையும். என் குழந்தைக்கு தீங்கு செய்ய யாரும் துணிய முடியாது. நான் ஒவ்வொரு கணமும் என் குழந்தையாகிய உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றேன். கலங்காதே மகளே. இனிதான் உனது பயணம் தொடங்கப் போகின்றது. மனம் தளராமல் பயணத்தை தொடங்கு. எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள். கரங்களை குவித்து என் பாதங்களில் தலையினை வைத்து உறங்கு. உனது அனைத்து கஷ்டங்களுக்கும் கூடிய விரைவில் ஒரு தீர்வு கிடைக்கப் போகின்றது. ஏதேனும் ஒரு வடிவில் அதற்கான பதிலை நீ உணர்வாய். சந்தோஷமாக இரு. இனி அனைத்தும் ஜெயமாக முடியும். நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பா பாகியனா என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் முன்னினைவில் உன் சாயப்பா.